சமீபத்தில் சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஆனாலும் இன்னமும் அங்கே ஏகப்பட்ட தடைகள் உண்டு. வணக்கம், நான் அபர்ணா ராமமூர்த்தி. 21 வயதை கடந்த பெண்கள் ஆண்களின் அனுமதி இல்லாமல் பாஸ்போர்ட் பெறலாம், பயணம் செய்யலாம் என சமீபத்தில் சவுதி அரசு அறிவித்தது. பொதுவாக சவுதி அரேபியாவின் அரச ஆணைகள் படி ஒரு பெண் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஓர் ஆணின் அனுமதி வேண்டும். இதற்கு பெயர் கார்டியன்ஷிப் சிஸ்டம். சவுதியின் கார்டியன்ஷிப் சிஸ்டத்தின் படி பெண்கள் தங்கள் வாழ்வில் எந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஆண்களின் அனுமதி வேண்டும். அந்த ஆண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தந்தையாகவோ, சகோதரராகவோ, கணவராகவோ, ஏன் சில சமயங்களில் மகனின் அனுமதி கூட தேவைப்படலாம். பாஸ்போர்ட் எடுப்பது மட்டுமல்ல, பல விஷயங்களுக்கு ஆணின் அனுமதி தேவை. இந்த கார்டியன்ஷிப் சிஸ்டத்தின் படி ஆண் அனுமதியின்றி பதிவு திருமணம் செய்யவோ அல்லது விவாகரத்திற்கு விண்ணப்பிக்கவோ கூட பெண்களால் முடியாது. இது போன்று பல விதிகள் அங்குள்ளன. இந்நிலையில் சவுதி அரேபியாவில் கடந்த ஓராண்டில் இந்த கார்டியன்ஷிப் சிஸ்டத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சமீபத்தில் முதல் முறையாக பெண்கள் தனியாக சென்று கால்பந்து போட்டியை நேரில் கண்டுகளித்ததை பார்த்தோம். அதே போல அவர்கள் வாகனங்கள் ஓட்டவும் அனுமதி வழங்கப்பட்டதை அறிவோம். இது சவுதி அரேபிய பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிந்தது. ஏகப்பட்ட ஹேஷ்டாகுகள் வைரலாயின. இந்த அறிவிப்பு வந்தவுடன் விமான நிலையத்துக்கு பெண்கள் பைகளை எடுத்துக்கொண்டு செல்வது போன்ற மீம்கள் கூட பகிரப்பட்டன. ஆனாலும் இதை தவிர அங்கு இன்னும் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதில் சில விஷயங்கள் முக்கியமானவை. திருமணம் செய்ய ஆணின் அனுமதி தேவை. மேலும் பெண்கள் தனியாக வாழவும் அனுமதி தேவை. குடும்ப வன்முறையால் காப்பகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட அங்கே உங்களுக்கு ஆண்களின் கையொப்பம் வேண்டும். 33 வயதான முகமது பின் சல்மான் தான் இந்த மாற்றங்களின் பின்னணியில் இருப்பவர். நவீன கால சவுதியை கட்டமைப்பவராக இவர் பார்க்கப்படுகிறார். பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளிப்பது குறித்தும் பேசி வருகிறார். 2030 பணியிடங்களில் அதிக பெண்கள் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கத்தில் சவுதியில் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் பெண் செயற்பாட்டாளர்கள் ஒன்று கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. உதாரணமாக பெண் செயற்பாட்டாளர் லுஜைன் ஹத் லூல், இவர் சவுதி சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். பெண்கள் வாகனங்கள் ஓட்டுவதற்கான அனுமதியை பெற்றுத்தந்ததில் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்த முக்கிய நபர்களில் லுஜைனும் ஒருவர். சிறையில் இவர் எவ்வாறு நடத்தப்படுகிறார் என்பது குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை எழுப்பியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்ச்சையினால் சவுதி அரேபியா கவனிக்கப்படும் நாடாகவே இருந்து வருகிறது. பத்திரிகையாளர் கஷோக்ஜி இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி துணை தூதரகத்தில் கொலை செய்யப்பட்டது உலகளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதோடு கடந்த ஓராண்டில் டசன் கணக்கான பெண் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சவுதியில் பெண்கள் நிலை குறித்து மீண்டும் கவனிக்கப்படுகிறது. 2018 குளோபல் ஜெண்டர் இண்டெக்ஸ் வெளியிட்ட பெண்களுக்கான மோசமான நாடுகள் பட்டியலில் முதல் 10 இடங்களில் சவுதி அரேபியாவும் ஒன்று. ஆகவே பாலின சமத்துவம் என வரும்போது சவுதி பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற பல காணொளிகளுக்கு பிபிசி தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.